அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்க காயத்ரி இன்றைய பதிவுல நம்முடைய ஜிஏகே என்டர்டெயின்மெண்ட் சேனலில் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்றைக்கு அதாவது சனிக்கிழமை வெளியாகி உள்ள ஒரு செய்தியை தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பு சகோதரிக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த செய்தியை பற்றியான கமெண்ட் வந்து சொல்லுங்க வாங்க என்ன செய்தி என்பதனை தற்பொழுது பார்க்கலாம் ஆசிரியர் பணியிடங்களை தொகுப்பூதியத்தில் நிரப்புவதற்கு பட்டதாரிகள் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பதிமூன்றாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஒன்று ஆசிரியர் பணியிடங்களை தொகுப்பூதியத்தில் தற்காலிக அடிப்படையில் நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இதற்கு கல்வியாளர்கள் பட்டதாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்று நாலு அரசு பள்ளிகளில் பயில்கின்றனர் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பு புதிய பணி நியமனங்களை மேற்கொள்ளாதது உள்ளிட்ட காரணங்களால் அரசு பள்ளிகளில் பதிமூன்றாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஒன்று ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன இந்நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வி ஆணையர் நந்தகுமார் அனுப்பிய சுற்றறிக்கை இதோ அரசு பள்ளிகளில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இடைநிலை ஆசிரியர் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு பட்டதாரி ஆசிரியர் மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு முதுநிலை ஆசிரியர் காலியிடங்களை பதவி உயர்வு மற்றும் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பும் பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்கிடையே மாணவர்களின் நலன் கருதி ஜூலை முதல் ஏப்ரல் வரை தொகுப்பூதியத்தில் அதாவது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தொகுப்பூதியத்தில் தற்காலிகமாக பள்ளி மேலாண்மை குழு மூலம் பட்டதாரிகளை தேர்வு செய்து ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் இடைநிலை ஆசிரியருக்கு மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு பட்டதாரி ஆசிரியருக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் முதுநிலை ஆசிரியருக்கு மாதம் ரூபாய் பனிரெண்டாயிரம் மதிப்பூதியம் வழங்கப்படும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதற்கு கல்வியாளர்கள் பட்டதாரிகள் சமூக வலைதளங்கள் மூலம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் முதுநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு முடிந்து நான்கு மாதங்கள் கடந்துவிட்ட சூழலில் தேர்வு முடிவு இன்னும் வெளியாகவில்லை காலி பணியிடங்களை முன்கூட்டியே திட்டமிட்டு நிரப்பாமல் தற்காலிக அடிப்படையில் நியமிப்பது தவறு என்றும் புகார்கள் கூறப்படுகின்றன இவ்வாறு இந்த செய்தி இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்றைக்கு வந்து பதிமூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்று ஆசிரியர் பணியிடங்கள் தற்காலிகமாக நிரப்பப்படும் என்ற ஒரு ஜிவோ வந்துச்சுங்க தான் இன்றைக்கு இருபத்தி இரண்டு இந்த பட்டதாரிகள் கல்வியாளர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்ச மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குங்க நான் அடுத்த செய்தில நான் சந்திக்கிறேன் உங்கள நன்றி வணக்கம்